தமிழ் வாழ்க, திறனை வாழ்க. கலியுக ஜோதிட உலக அன்பர்களுக்கு வணக்கம். மனித வாழ்க்கையில் நாளும் நாளும் ஒவ்வொரு நேரமும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. விண்ணில் நடக்கின்றது, மண்ணில் நடக்கின்றது, ஒவ்வொரு உள்ளும் நடந்து கொண்டிருக்கின்றது. காலம் தொற்றும் நமக்கு வந்து மந்திரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நவீன காலத்தில் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ அறிவியல் வளர்ச்சியெலாம் வந்துச்சு, எல்லாமே வந்துட்டாங்க, எல்லாம் மனிதர்கள்லாம் செய்கிறாங்கன்ற எண்ணம் உருவாயிடுச்சு. அப்படிப்பட்ட காலத்திலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மந்திரத்தில் மாங்காய் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ரோட்டில் வந்து ஒரு மந்திரத்தை கட்டுவார், ரெண்டு டப்பா வச்சுருப்பாரு, இந்த டப்பா திறந்து கட்டுவார், ஒன்றுமே இல்லை. அப்படியே இந்த டப்பா மூடி இந்த பக்கம் திறப்பாரு, உடனே மாங்காய் வரும், மாங்காய் செடி வரும், சக்கரை வரும், வெள்ளம் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்குறோம். இது வந்து மந்திரத்தில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது. ஆனால் மந்திரத்தில் மாங்காய் வரும், மந்திரத்தில் மருத்துவ சீட்டு கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்னா, நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம். மந்திரத்தில் மருத்துவ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க, நடந்துட்டுருக்காங்க. இதுக்காக பலாயிரம் பேர் என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்களும் என் பிள்ளைக்கு மருத்துவ சீட்டு வாங்கினா உலகத்திலே இருக்கக்கூடிய கல்வியிலே அதிக தரம் வாய்ந்த கல்வியாக மருத்துவ சீட்டு பார்க்குறாங்க. ஏன்னா கலெக்டரை விட அடுத்து வந்து மருத்துவத்துறையில் வந்து நிறைய சாதிக்கலாம், நிறைய செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலான்ற மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வந்து உருவாயிடுச்சு. எப்படியாவது என் பிள்ளை டாக்டர் ஆகணும், கலெக்டர், அடுத்தது ரெண்டாவது வந்து நமக்கு அடுத்த துறை வந்து மருத்துவம் தான், அந்தளவுக்கு வந்துட்டுருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு முறை இப்போ தான் வந்து மூணு முறை வாய்ப்பு ஊற்றுறாங்க நீட் தேர்வுலாம்னு சொல்லிட்டு, ஒரு முறை போகிறாங்க செல்ல, ரெண்டாவது முறை போகிறாங்க செல்ல, மூணாவது முறையும் போகிறாங்க. மூணாவது முறையும் நம்ம தேர்ந்துட்டோம்னா திரும்ப வாய்ப்பு இருக்காது. என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது மந்திரத்தில் உள்ளதே அதுக்கு சில மந்திரவாதிகள் இருக்காங்க, நீ வாங்க நம்ம மந்திரம் போட்டு உங்களுக்கு மருத்துவ சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதுக்கும் வழிகாட்டி அதுவும் நம்ம கொடுத்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சாத்தியமானு பாருங்கள், 5000 மருத்துவ சீட்டுக்கு 5,00,000 பேர் பரிச்சதுன்னா யாருக்கு கிடைக்கும்? வெளியே என்ன பண்ணுறாங்க, மார்க் பார்க்குறாங்க, 189.89 அளவுக்கு நீங்கள் வந்துட்டுருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நவீன உலகத்தில், அறிவியல் உலகத்தில், மதிப்பினுடைய விகிதாச்சாரத்தில் இதிலே வந்து 800,000 பேர் போட்டி போட்டு ஒரு சில 1000 படிப்பு தான் இருக்காங்க. அதுக்கே மந்திரத்தில் நான் வந்து வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னால் எப்படி சாத்தியம் பாருங்கள். அப்படியே இப்போ எல்லாருமே அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி மந்திரத்தையே பண்ணி அப்போ 5,00,000 பேருக்கு சீட் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? எல்லாருமே டாக்டர் ஆகலாமே, எல்லாமே படிக்கலாமே. இப்போ வந்து படிப்பே தேவையில்ல, அவனுக்கு திறமையே தேவையில்லை, அவனுக்கு வந்து நீட் தேர்வு பரீட்சையில் மார்க் வாங்க தேவையில்லை, உன் நம்ம அப்பா பாஸ் பண்ண வச்சோ இல்லை எப்படியோ எந்த வகையிலையோ உனக்கு வந்து நாங்கள் மருத்துவ சீட் வாங்கி கொடுத்துட்றோம், மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கி கொடுத்துட்றோம், நீங்கள் மந்திரத்தில் வாங்கி கொடுத்துறோன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்குது இன்றைய காலத்தில். இதுக்கும் மக்கள் இன்றைய கலியுகத்தில் இவ்வளோ அறிவு மிகுந்த காலத்தில், இவ்வளோ தெளிவான காலத்தில், அதாவது முந்தைய காலத்தை விட, அறியாத காலத்தை விட இந்த காலத்தில் மக்கள் முட்டாள்தனமாக இருக்காங்களா அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தான் அறிவில்லாமல் முட்டாள்தனமாக செயல்பட்டுறாங்க. அன்னைக்கு அறியாமை, அதனால் ஏமாத்துறாங்க, ஏமாந்தாங்க. இன்றைக்கி அறிவு இருக்குது, திறமை இருக்குது, உண்மையே தெரியும். இருந்தாலும் இன்றைக்கும் நான் ஏமாறுகிறவர்களும் இருக்காங்க, ஏமாற்றுகின்றவர்களும் இருக்கின்றாங்க. அப்படி வந்து மந்திரத்தில் மாங்காய் சீட்டு மாங்காய்ன்றது நம்ம கேள்விப்பட்டோம், நாம் மருத்துவ சீட்டே கிடைக்கணும் போது அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அந்த இடத்த தேடுங்க, தேடி பிடிங்க, பிடிச்சி எல்லாருமே மருத்துவர் ஆகுங்க, வேறு எதுவும் படிக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, முயற்சி பண்ண தேவையில்ல, உங்களுக்கு தானே மந்திரத்திலே நீங்கள் ஒரு வருஷம் அதுக்காக போயிட்டு படிச்சுட்டு 100,000,000 செலவு பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்ல, கொடுத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு நீ கூட வந்துட்டு இருக்குது. இப்படி அறியாமையில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இது என்ன சொல்கிறது, எப்படி இந்த ஜோதிடத்தை இழிவுபடுத்துகிறாங்க, ஜோதிடத்தை எப்படி கேவலப்படுத்துகிறாங்க, தெய்வத்தை எப்படி இழிவுபடுத்துகிறாங்க. இருக்குது தெய்வ சக்தியில் பலன் கிடைக்கும், எது இதுக்கெல்லாம் கிடைக்குமோ அதான் கிடைக்கும். உனக்கு மருத்துவத்துறையில் வந்து நீ இந்த துறையில் நீ படிக்க முடியும், இந்த துறையில் நீ பணியாற்ற முடியும், இந்த துறையில் உனக்கு சேவை செய்ய முடியுன்ற ஒரு அமைப்பு பிறவிலேயே உனக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா தலைகளை மந்திரத்தில் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. எல்லாருமே மருத்துவர் ஆக முடியாது, எல்லாருமே பொறியாளர் ஆக முடியாது, எல்லாருமே ஆசிரியர் ஆக முடியாது. அதுக்கு பிறகு அம்சம் இருக்குது, அந்த அம்சம் உள்ளவங்க தான் அந்த துறையில் பண்ண முடியும். மற்ற துறை விட நீங்கள் எப்படியா நான் நீங்கள் ஆசிரியர் கூட நிறைய பேர் வந்து திறமலாக கூட கல்வி பயிற்சி கொடுத்துருக்காங்க, ஏதோ போயிட்டுருக்குது வந்துட்டுருக்குது. ஆனால் மருத்துவன்றது அப்படி இல்லை, உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு துறை. நம்ம செய்கிற சின்ன ஒரு தப்பும் அந்த உயிரினுடைய வாழ்க்கையே பாதிக்கும். அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளுக்கு இணையான ஒரு மருத்துவத்துறையை இவ்வளோ கீர்த்தனமாக நம்ம கொண்டு போய் சேர்றது எவ்வளோ மடமை, எவ்வளோ வந்து அறிவினம். அப்போ இப்படியும் உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இது வந்து
எப்படி தான் அந்த உலகத்தை எடுத்துக்கிறது தெரியாத அளவுக்கு வந்துருக்காங்க. அதனால் உண்மையை உணருங்க. மருத்துவத்துக்கும் அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. மந்திரத்தில் வந்து நீங்கள் வாங்க முடியுமானு எங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தால் உண்மை இருந்தால் நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மீடியாவில் கொடுத்துட நீ தொலைக்காட்சியில் இருக்குது, நீங்கள் கொண்டு போய் அங்கே கொடுத்து அவரை பிரபலப்படுத்தி நாங்கள் மந்திரத்தில் வந்து எல்லாத்துக்கும் சீட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள பிரபலப்படுத்தி விடுங்க. அவங்களும் நல்லா, ஏன்னா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கிடைக்கிறத அப்போ எல்லா பேரும் கிடைக்கலாம்ல, எல்லாருக்குமே மருத்துவ சீட்டு கிடைச்சா நல்லா தானே. அப்படிப்பட்ட அவங்களுக்கு திறமை உள்ளவங்களாம் ஏன் மக்களுக்கு தெரியாமல் உலகத்துக்கு தெரியாமல் ஏன் மறைச்சிக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம், அது நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் ஒரு எப்படிலாம் வந்து ஒரு கீர்த்தனம், ஏன்னா இன்றைக்கி இருக்காங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி ஜோதிடத்தை நம்பலை, ஏன் ஜோதிடர்களை நம்பலை அப்படின்னு சொன்னால், இப்படியும் ஏமாற்றி வந்து இந்த காலத்துலேயும் அன்றைக்கி தான் நாங்கள் அவனை சூனியம் வச்சுட்டாங்க, மெய் வச்சுட்டாங்க, ஒப்பு வச்சுட்டாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ ரம்மியாக ஏன் சொன்னோம்னா, நாங்கள் வந்து ஒரு ரொம்ப கல்வியறிவு இல்லாத ஒரு ஜாதகன், ரொம்ப ஏழ்மை நிலைமை இருந்தவத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு 24 உழைச்சி போகிறான்னு ஒரு விவசாயி. அவர் என்ன பண்ணோம், அந்த பொண்ணுக்கு அவங்க பொண்ணுக்கு எப்போ அவன் பொண்ணுக்கு இந்த மாதிரி மருத்துவராக வாய்ப்பு இருக்குது, அதை நீ என்ன பண்ண தெரியாது, நீ எப்படி இருந்தாலும் நீங்கள் மருத்துவத்தில் சேர்த்து வர்றதுக்கான முயற்சி பண்ண, கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணோம். அதே போல் அவரும் என்னென்னவோ முயற்சி பண்ணி ஆசிரியர்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணுக்கு நம்ம நல்ல அறிவுரைலாம் சொல்லி உனக்கு வாய்ப்பு இருக்குதுமா நல்லா பண்ணுங்கள் திறமையாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 அவளை பயிற்சி கொடுத்து நம்பிக்கை கொடுத்து ஊக்கம் கொடுத்து நாங்கள் கொண்டு வந்து அதே போல் ஒரு முறை பயிற்சிக்கு போயிட்டு எழுதியும் தேர்வு இல்லாமல் 2வது முறையும் இல்லாமல் 3வது முறை நல்ல ஒரு நிறுவனத்திலேயே நமக்கு வந்து எங்கள் மருத்துவராக படிச்சுட்டாங்க. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே சொல்லி 5 பாடுபட்டு உட்காந்து அந்த பிள்ளைங்க அப்பாட்ட சொல்லி குழந்தைகிட்ட சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தி வழிகாட்டி கொடுத்து எல்லாம் சொல்லி மருத்துவராக்கி இவ்வளோ பாடுபட்டுருக்குறோம், 5 பாடுபட்டுருக்கோம். ஆனால் ஒருத்தர் அதே நபர் என்ன பண்ணுறாரு, என்ன இப்போ போன வருஷமும் கிடைக்கல, இந்த வருஷமும் கிடைக்கல, இந்த வருஷமும் என்ன விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதே நபர் என்ன பண்ணுறாரு, இப்படியும் போய் அங்கே போய் மந்திரத்தில் வந்து நான் பணம் கொடுத்துட்டு வந்தேன், அங்கே போய் இப்படி பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது இது எப்படி எது உண்மை எடுத்துக்கிறது எதை தப்பு எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்படிப்பட்ட சமுதாயமும் அப்போ இவ்வளோ தான் நம்ம வந்து உண்மையை உணர்த்தி உண்மையை வழிகாட்டி ஏற்றுக்காத நபர் போயிட்டு ஆனால் திரும்ப அங்கே போய் மந்திரத்தில் தான் நம்ம வந்து கிடைக்குன்னு சொல்லி போகும்போது இது எப்படி வருங்கால சமுதாயங்களாக எப்படி வழங்கணும்னு நமக்கு தெரியலது. அதில் உண்மையை உணருங்க. இறை நம்பிக்கை இருக்குது, தெய்வ நம்பிக்கையால் நடக்கும். மனிதனுக்கு வந்து உயிர் முக்கியம், உடல் முக்கியம். அப்போ நம்ம உண்மையான நல்லது செய்திருந்து உண்மையான வழி செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு பல வழி காட்டுவாங்க. அப்போ அதை நம்ம முழுசாக கடைப்பிடிக்கணும். நம்ம நம்பினா மட்டும் போகாது, கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தெய்வம் இல்லைன்னு சொல்ல, மந்திரம் இல்லைன்னு சொல்ல, ஜோதிடம் இல்லைன்னு சொல்ல, எல்லாமே உண்மை. அதாவது அதுக்குரிய நமக்கு பிறவிலே அந்த அமைப்பு இருக்கணும். அமைப்பு இருந்து கூடுதலாக நம்ம நான் பிறதுக்கான முயற்சி நம்ம பண்ணலாம். மொழியே நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுன்னா நிச்சயமாக அது வந்து அமையவே அமையாது. இப்படி ஏமாற்றம் வந்து பண்ணுறது ரெண்டு பேருக்குமே தப்பு தான், பாவம் தான். அப்போ ஏமாத்துறவங்களுக்கும் பாவம். நாம் அந்த யார் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு பாவத்தை சேர்க்கறதுக்கு நம்ம துணையாக இருக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு போராடி சம்பாதிச்ச காசு கொண்டு அவன்கிட்ட கொடுத்தோம்னா அப்போ அவன் என்ன பண்ணுறான், வாங்கும்போது நம்ம நம்மளை ஏமாற்றும் போது அந்த பாவம் அவங்களுக்கு போய் சேரும். அப்போது யார் பாவத்தை நான் பாவத்தை உருவாக்குறதுக்கு யார் வழி காட்டுறாங்கன்னா நாம் ஏமாலையே போயிட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இவங்க தான் அந்த ஜோதிடரோ மந்திரவாதியோ. பாவத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கு பாவத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு நாம் வழி காட்டுறோம், புண்ணியத்தை ஏற்றுக்கலை. அப்போ வழி யாருனாக்கா உரியவங்க தான். நம்ம நடைமுறையில் இதுமாதிரி கொண்டு போகிறதோ ஜோதிடரையோ மந்திரவாதியோ போய் பார்க்கறவங்க தான் நம்ம ஜோதிடருக்கு பாவத்தை கொடுக்க முடியே, அவராக பாவத்தை எடுத்துக்கிறத நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்காம வந்தால் அவருக்கு பாவம் போய் சேராமல் இருக்கும். அதனால் இருக்குது தெய்வ நம்பிக்கைன்றது என்றைக்கும் செய்யணும், எப்பவும் செய்யணும். நிரந்தரமான வழிபாடு, நிரந்தரமான நம்பிக்கை, நிரந்தரமான தெய்வ சிந்தனை இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வழி காட்டுவாங்க. இல்லைன்னு கிடையாது. நீ ஒரு நாளைக்கு போயிட்டு கொடுத்துட்டு ஏமாத்தினோம்னா நம்ம வந்து எப்படி நடைமுறை சாத்தியமானு பாருங்கள். ஒரு அரசியல், ஒரு அரசியலில் ஒரு கட்சி இருக்கிறீங்க, நிரந்தரமாக இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காலம் பாடுபட்டுருக்கீங்க, எவ்வளோ காலம் நல்லது செய்யிருக்கீங்க, எவ்வளோ திறமையாக இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, எவ்வளோ சிக்கலாக நீங்கள் வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து கொடுப்பாங்க. நீ ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு திடீர்னு போயிட்டு எனக்கு எல்லாம் கொடுன்னு சொன்னாக்கா ஏதோ யாருக்கோ ஒருத்தர் பேர் கொடுப்பாங்க, எல்லோரும் கிடைக்குமா நினச்சி பாருங்கள். அதே போல் தான் வாழ்க்கையிலே. அதனால் பிறவியில் உங்களுக்கு அமைப்பு இருக்குதான்னு பாருங்கள், மருத்துவ அமைப்பு இருக்குதான் பாருங்கள். இருந்தால் தான் உங்களுக்கு முயற்சி கிடைக்க முடியும். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு மந்திரத்தை வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது 100க்கு 100 உண்மை. அப்படி இருந்தால் நீங்கள் உலகளவில் விளம்பரப்படுத்துங்க, எல்லாத்துக்குமே பயனாகட்டும். நன்றி, வணக்கம்.